வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களே, இன்றைய தினம் இந்த உலக தோற்றது காரணங்களை நாம் ஏற்கனவே பிரபஞ்ச பரிணாமம் என்ற தலைப்பில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தோற்றம், இந்த எழுச்சி, இவை அனைத்துமே ஏதோ ஒரு சக்தி தானே இதையெல்லாம் முறையாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை நாம் இங்கே கடவுள் சக்தி என்று சொல்லுவோம், காட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த காட் என்ற ஒரு கான்செப்டை சயின்டிஃபிக்காக ஓரளவு பார்க்க முடியும். அதை வேதாதிரி மகரிஷி அவர்கள் பிரபஞ்ச பரிணாமமும் காந்த தத்துவமும் என்ற அளவில் விளக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு நல்ல ஒரு அருமையான சிந்தனை விருந்து, நமக்கெல்லாம் ஒரு விஞ்ஞானம் தழுவிய கடவுள் சிந்தனை என்று சொன்னால் மிகையாக. அன்பர்களே, இப்போ எல்லா பொருள்களிலும் அணுக்களினுடைய திரட்சியாக அமைந்திருக்கிறது பஞ்சபூத தொகுதி எல்லாமே. நீரை எடுத்துக்கொண்டால் கூட H2O, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரெண்டு மூலகங்கள் ஒன்று சேர்ந்தது தான். அதேபோல் இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் நிலை என்ன என்று சிந்திக்கிற போது அதை உணர்ந்தார்கள். வெளியிலிருந்து தான் எல்லாம் தோன்றியது என்பதை உணர்ந்தார்கள். ஆனால் முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் அதை மொழிவதற்கு வார்த்தையின்றி நின்றனர். அதை இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் நான் இதனை விளக்குகின்றேன் என்று வேதாந்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி அந்த வகையில் அந்த வெளி என்பதை நாம் ஓரளவு ஏற்கனவே பல தலைப்புகளில் பார்த்துருக்கோம். இப்போ இது நான்காவது ஆழமான ஒரு தலைப்பு என்ற காரணத்தினால, வெளி என்றால் உங்களுக்கெல்லாம் தெரியும், வெட்ட வெளி, பாழ், பரவெளி, பிரம்மம், நிர்விகற்பம், நிர்மலம், மோனம், தத்துவஸ்து, மெய்ப்பொருள், ஆதி, அனாதி, இறை, சிவம், அனைத்துமாக இருக்கக்கூடிய அந்த பேராதார சக்தியை நம்ம என்ன பேர் வச்சு கூப்பிட்றது? அது ஏற்கனவே அதுவே வந்து எனக்கு இதுதான் பேருன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அல்லா என்பார் சிவபெரு சில பேர்கள், அறநெறி என்பார்கள் சில பேர்கள், அப்படி வாழும் பரமண்டலத்தில் உள்ள பிதா என்பார்கள். ஆனால் எந்த சொல்லை சொல்லி அழைத்தாலும் அந்த பொருள் ஒன்றுதானே என்பதில் நமக்கெல்லாம் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அந்த வெளியானது வெளியாகவே இருந்திருந்தா இன்றைக்கு இந்த தோற்றமோ, இந்த உலக தோற்றமோ, நம்முடைய தோற்றமோ, உயிரின தோற்றமோ, நாம் இப்படி உட்காந்துக்கிட்டு நான் எங்கேருந்து வந்தேன்னு கணக்கு போடுறதுக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் வெளியானது வெளியாகவே இருந்து விடவில்லை. வெளியானது இறைவெளி தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலாலே உந்து சக்தி பெற்று பிறந்தது என்று குறிப்பிடுகிறார் மகரிஷவர். அது எப்படிங்க சும்மாவே இருக்கிறது? அது எப்படி பிறந்தது? ட்விஸ்டட் இட் செல்ஃப். அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நாமளே நீண்ட நேரமாக ஒரே மாதிரி உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன தோணும்? கொஞ்சம் அப்படியே ஒரு சோம்பல் பொறிக்கணும் போல தோணும். எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துருக்கிறது, ஏன்ச்சு ஒரு நட நடக்கணும் போல தோணும். அது மாதிரி அது இட் செல்ஃப் எவல்யூட்டட் ஃபோர்ஸ். அதை ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று என்ற கவியில் மகரிஷி அவர்கள் இறை வணக்க பாடலிலே குறிப்பிடுகின்றார்கள். எனவே அந்த வெளி தன்னிருக்கம் ஏற்பட்டு அது தானாக சற்று பிறந்த போது ட்விஸ்டட் சுழற்சி வந்தது. அந்த முதல் சுழல் அதை மறந்துடக்கூடாது. வெளியினா எப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம எப்படி அடையாளம் சொல்ல முடியும்? ஒரு காலி பிளாக் போர்டை இமேஜின் பண்ணிக்குவோம். பிளாக் போர்டு இருக்குது, அதில் ஒன்றுமே எழுதப்படவில்லை. அதில் என்ன கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல போகிறோம் இல்லையா? ரைட். ஆனால் அதனை குறிப்பிடுவதற்கு ஒரு புள்ளி மட்டும் இப்போ வச்சுக்குவோம். உங்கள் எல்லாரும் இமேஜினேஷனில் ஒரு போர்டு நினச்சிக்கோங்க. நான் நேரடி வகுப்பாக இருந்தால் கொஞ்சம் எழுந்து பேசி நடத்துகிற மாதிரி இருந்தால் நடத்திடலாம், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த வெளியை குறிப்பிடுவதற்கு அந்த கரும்பலகில் என்ன பண்ணுறோம், சாக்பீஸ் வச்சு ஒரு புள்ளி வச்சுக்குவோம். இதுதான் வெளியை குறிப்பிடுகின்ற ஒரு சிம்பல், அடையாளம். அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது இருப்பு, அதை சிவம் என்று சொல்லலாம். சரியா? இப்போ அது சுழன்றது என்று பார்க்குறோம் இல்லையா? இட் செல்ஃப் அவல்யூட்டட் ஃபோர்ஸ், தற்சுழற்சி என்பது ஏற்பட்டது.
இந்த சுழற்சி தான் எல்லா இன்று இன்னைக்கு வரைக்கும் உள்ள இவ்வளவுக்கும் காரணம் என்பது தான் நம்ம இப்போ விளக்கி பார்க்க போகிறோம். அப்போ அந்த சுழற்சி என்று சொல்லக்கூடியது நுண்துகள் சுழன்ற போது என்னாச்சு, அது பரமாணு என்று சொல்லப்படுகிறது, சுழலலை என்று சொல்லணும், சுழலலை. சரி, இப்போ ஒரு பின்னம் சுழல்கிறது என்று பார்த்தா இந்த ரெங்கு ரெங்கா இந்த சுற்றுவட்டம் என்ன ஆகும், பெருசாக வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ அந்த பெருசாக வரக்கூடிய சுற்றுவட்டம் எவ்வளவு கொழு வருதோ அப்போ அது என்ன பண்ணுது, பெரிதொரு துகளை தள்ளி நிறுத்துகிறது. பாருங்கள், சுழல்றதுனால என்ன ஆகுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும், ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு மையப்புள்ளியை உள்ளடக்கிய சுழற்சி, அந்த சுழற்சியினுடைய வெளி பெரிய பெரிய அதிகமாக கொண்டே வரும்போது சுற்றுவட்டம் அது பிரிதொறி துகளை என்ன பண்ணும், தள்ளி நிறுத்திக்கும். அதே போல் சுழற்சிங்கிற காரணத்தினால அது தன்னுடைய மைய புள்ளி இருக்கு இல்லையா, அந்த மையப்புள்ளியை நோக்கி ஒரு ஈர்ப்பு சக்தி அழுத்தம் அதிகமாக இருக்கும். வெளியில் பெரிய வெளியில் அழுத்தம் குறைவாக இருக்கும், நடுவில் வர வர அழுத்தம் அதிகமாக இருக்குமா இல்லையா, அடர்த்தி. அப்போ இன்னும் அடர்த்தி, இன்னும் அடர்த்தி, இன்னும் அடர்த்தி, இன்னும் மையம்னு வரும்போது அது உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் என்று விரும்புகிறேன். நண்பர்களே, சூரியன் என்பது என்ன, பெரிய நெருப்புக்கோளம், அது ஒரு 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 தின் பொருளாக இல்லை, கனன்று கொண்டு இருக்கக்கூடிய பெரு நெருப்பு. ஆனால் நாம் இங்கேருந்து சூரியன் ஒரு கோளம்னு தான் பேசிகிட்ருக்கோம். அந்த சூரியனுக்கு கூட பாருங்களேன், இப்போ பூமியிலேருந்து ரொம்ப தூரம் போயிடுச்சா, அதனால் இப்போ கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க விஞ்ஞானிகள். இப்போ நாம் அதை பார்க்குறோம், ரெண்டு மூணு நாளாக எப்படி இருக்குது, உண்மையாகவே குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த சூரியன்லேயும் கரும்புள்ளிகள் இருக்குன்றத விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்போ நீங்கள் மறக்க முடியாது, நான் ஒதுக்க முடியாது சார் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது, கரும்புள்ளிகள் இருக்கிறது. இந்த கரும்புள்ளின்னு என்னன்னு கேட்டால் அதுதான் நாம் இங்கே வெட்ட வழின்னு பேசிகிட்டு இருக்கோம், வேறு ஒன்று. ஏன்னா பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்லக்கூடியது பெரும் காந்த அலை பாதையை பீரிட்டு சூரியனிலிருந்து இருபுறமும் பரவி கொண்டு இருக்கிறது. அதைத்தான் நம்ம ஜோதிடத்தில் ராகு கேதுன்னு சொல்கிறோம்ங்க, புரியுதுங்களா. ராகு கேதுன்னு போய் கோயிலில் போய் சுற்றிட்டு வர்றீங்கல்ல, அது அங்கே இல்லை, எங்கே இருக்குது, சூரியனில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்த அலை வெளிகள் பாதை, அது இருபுறமும் பீரிட்டு கொண்டு சுத்த வழி மீண்டும் அதில் போய் கலந்துக்கிட்டே இருக்கு. அதைத்தான் ராகு கேது என்று ஒரு கருத்துக்காக நமக்கு சொன்னாங்க. அதுக்கு ஏதோ ஒரு உருவம் கொடுத்தாங்க, பாம்பு மனுஷ தலை, பாம்பு தலை மனுஷ உடம்பு என்றெல்லாம் சொன்னாங்க, அது வேறு விஷயம். சரி, இப்போ பாருங்கள், சுத்தவெளி என்று ஒன்று நல்லா ஞாபகம், ரெண்டாவது சுழலலை என்று ஒன்று, சரியா. இந்த சுழலலையை என்னென்னு நம்ம சொல்கிறோம், நாம் இந்து சமய வழக்கில் என்ன சொல்லுதுன்னா சக்தி என்று சொல்லுகிறோம். சக்தி தானே, சுழற்சி இருந்தால் அந்த சக்தி தானே. இப்போ சும்மா இருக்கிற ஒரு பொருள் நம்ம வீட்டில் முன்னாடி கடைகளில் கூட வச்சுருப்பாங்க, புரியுதுங்களா. அப்போ அந்த சும்மா இருக்கக்கூடிய அந்த பொருள் அதை என்ன பண்ணுறாங்க, பெட்ரோலை ஊற்றி ஒரு சுழற்சியை கொடுத்தாச்சு, தெரியுதுங்களா. அப்போ அந்த சுழற்சியை கொடுத்த உடனே அதை ஜெனரேட் பண்ணுது, எதை, அந்த ஜெனரேட்டர் வந்து கரண்ட்டை மின்சாரத்தை ஜெனரேட் பண்ணுது. அப்போ அந்த முதல் சுழற்சி ஒன்று தேவை இல்லையா, அதனால் ஒரு கார் இருக்கும் வீடுகளில் பார்த்துருப்பீங்க, அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிக்கர் போட்டு உதைக்கிறமில்ல, அதுக்கு பதிலாக அங்கே ஒன்று வச்சுருப்பான், ஜாக்கி போட்டு முன்னாடி போட்டு ஒரு ரெண்டு சுற்று, சரியா, சுற்றுவாங்க. அப்போ அந்த சுற்றுன உடனே அந்த மோட்டார் என்ன ஆகுது, கார், மோட்டர் கார் ஸ்டார்ட் ஆகிடுது, தள்ளி விடுற வேலை இல்லை. அதுபோல் இங்கே அந்த முதல் சுழற்சி தான் நம்ம சிந்தனையில் கொள்ள வேண்டியது. அப்போ அந்த வெளியை சிவம் என்றும் முதல் சுழற்சி சக்தி என்றும் முன்னோர்கள் சொன்னார். இப்போ பாருங்கள், எந்த சுழற்சியிலையும் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே மற்ற எல்லாமே உங்களுக்கு விளங்கி போகும். இதை கொஞ்சம் நான் விரிவாகத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி, எந்த ஒரு சுழற்சியாக இருந்தாலும்
அது என்ன பண்ணுது, மையத்தை நோக்கி ஈர்ப்பு தன்மையும் அதில் இருக்குது, பெரிதொரு துகளை தள்ளி நிறுத்துகின்ற பண்பும் இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன வருது, தள்ளல் கொள்ளல் வந்தது. அதுக்கு பேர் ஆக்ரஷ்ணம் பிரதகிருஷ்ணம் என்று பெயர். தி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடியது ஈர்ப்பு விலக்கு சக்தியாக. புரியுதா? அப்படி நீ ஏச்சு அங்கே உட்கார், ஏத்தாப்பில் ஆள் இருந்தால் எனக்கு சௌகரியமா உன்னதான் அப்படி மிரட்டிக்க முடியும். சரி, ஆகையினால இந்த அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டும் தான் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அப்புறம் தமிழில் மூன்றானவன்றத நாம் ஏற்றி பாடுறது அது வேண்டாம். இப்போ அப்போது ஒன்றாகிய இருந்த ஒன்றையாகிய இறைநிலை என்னாச்சு மலர்ந்த போது, அதுக்கு காரணம் ரெண்டானதுக்கு காரணம் சுழற்சி தான். இந்த சுழற்சி இல்லாத இடம் எங்கே இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். பூமி சுற்றுது, சந்திரன் சுற்றுது, சூரியன் சுற்றுது, பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா கோள்களும் சுற்றுது. நீங்களும் எங்கே சுற்றினாலும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. புரியுதா? ஏன்னா அப்போ மையப்புள்ளி ஒன்று உண்டு. குழந்தைங்க வெறுமனை கையை நீட்டி சுத்தனா கீழே விழுந்துடும் தலை சுற்றி. அதே ஒரு தாட்சியை பிடிச்சிக்கிட்டு சுற்றுறது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த உதாரணத்தை சொல்கிறார். தாட்சியை பிடிச்சிக்கிட்டு சுற்றுறது போல் நடுவில் ஒரு தூணை வைத்து ஒரு இதை கைப்பிடிப்பு வச்சுட்டு சுத்தனா விழுவதில்லை. அதுபோல் நீ உலகியலில் இயங்கும் பொழுது உள்ளுக்குள்ளே அந்த இறையுணர்வு என்ற தன்னுணர்வை பிடித்து கொண்டு சுழல் என்று சொன்னார்கள். அதை தான் தலை எறிதல் தலைவன் எறிதல் என்று சொன்னார்கள். உள்ளே போய் பாரு, கடவுளை பாரு, உள்ளே போய் பாருன்னா நாம் கோயில் கோயிலாக வெளியே பார்க்குற தப்ப மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்பர்களே, இதுக்கிடையில் மகிழ்ச்சியான ஒரு நினைவு வருகிறது. நீண்ட பெரு நாட்களுக்கு பின்னால் இப்போ நான் கும்பகோணம் போயிருந்த போது இங்கே பேரளமன்றத்தில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே உள்ள அருள்நிதி முத்தையராஜன் அவருக்கு இப்போ இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். நேருக்கு நேராக சபையை பார்த்து பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. 40 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. நான் அங்கே வள்ளலாரும் வேதாதிரி மகரிஷியும்னு பேசினேன். சரியா? அதனால் எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னால், அந்த சுழற்சி சுத்தவெளி சுழலலை சக்தி சிவம் சக்தி. இப்போ பாருங்கள், எந்த சுழற்சியினுடைய மையத்திலையும் என்ன உண்டு, சுழலாத நிலைப்பகுதி மையப்புள்ளி ஒன்று அங்கு உண்டு. புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ பாருங்கள், சுழலாத நிலைப்பகுதி தான் சிவம், சுழன்ற பகுதி சக்தி. இப்போ அதுலேயே சிவமும் இருக்குது, அதுலேயே சக்தியும் இருக்குது. இதுதாங்க அர்த்தநாரீஸ்வரர். இப்போ இதே தான் திருவிளையாடல் படத்தில் சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு ரெண்டு பேரும் சாவித்திரி சிவாஜி கணேசனும் அடிச்சுக்கிற மாதிரி வரும். நான் கூட பார்ப்பேன், ஓ அங்கேயும் புருஷன் முன்னாடி சண்டை உண்டு போலோக்குன்னு நான் நினச்சேன். என்ன சிவபெருமான் பார்வதி கடையிலையும் சண்டை வர மாதிரி காட்டுற தாட்சன் யஜ்யம் வளர்த்தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஒரு உருவகத்துக்காக நமக்கு சொன்னோம். அதையெல்லாம் இப்போ போட்டு குழப்பிக்கக்கூடாது. சரி, ரைட். இப்போ சுத்தவெளி ஒன்று, சுழலலை ரெண்டு, விரிவலை என்று சொல்லக்கூடியது அந்த சுழலலையே இன்னும் விரிந்து 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 நல்லா விரியுது பாருங்கள். அப்போ அது விரிவலை என்று சொல்லக்கூடியது. வேற ஒன்றும் இப்போ இங்கே போட்டிருக்கிற விளக்கினுடைய வெளிச்சம் இங்கே மட்டும் தெரிகிறது, ஆனால் அதே நேரத்தில் பெனிட்ரேட் ஆகி அல்ல ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த பகுதியில் அந்த பகுதியில் அந்த பகுதியிலையும் உள்ளுக்குள்ளே வெளிச்சம் கிடைக்குமா இல்லையா? அதுபோலத்தான் விரிவலை என்பது அது எவ்வளவு தூரம் அதனுடைய அலை இருக்கோ அதுக்கு ஏற்ப போகும். ஆனால் அங்கே ஒரு தடுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்னொரு பொருள் ஒரு ஒரு உறுதியான பார்ட்டிக்கல் அங்கே போய் மோதும். மோதணும் என்ன ஆகும், பிரதிபலிக்கும். இப்போ இந்த லைட் வெளிச்சம் சொன்னேன், அங்கே கண்ணாடி வச்சுருக்கு. இது என்ன பண்ணுறது, கண்ணாடியில் போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுமா இல்லையா? அப்போ மோதுதல் பிரதிபலித்தல். இங்கே ஒரு திரை போட்டிருக்கு, திரையை தாண்டி பெனிட்ரேட் ஆகிறது, ஊடுருவுதல். அப்புறம் இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, இந்த கண்ணாடியில் அதுலேருந்து வர்றது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இடை இயங்குதல், இது வந்து அலையக்கத்தினுடைய வகைகள் என்று வேதாந்திரி மகரிஷி அவர்கள் விளக்கியிருக்காங்க. புரியுதா? அலை, மோதுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், இடை இயங்குதல் என்றெல்லாம் நிகழ்கின்ற காரணத்தினாலே தான் நம்ம பார்க்குற வானியலும் ஜோதிடமும் தலைப்பில் கூட
கோள்களிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு கொஞ்சம் கூட இருக்குது குறைய இருக்குன்னு கணக்கு போடுறாங்கல்ல, அந்த கணக்குக்கெல்லாம் இதுதான் அடிப்படை காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த அலை முடிஞ்ச வரையில் எஃபெக்ட் கொடுக்குது. இதுதான் விரிவலையினுடைய நிலை என்று புரிந்து கொள்ளும். ரைட், சுத்தவெளி, சுழல் அலை, விரிவலை, மூணு பார்த்துட்டோம். இந்த விரிவலையினுடைய அலை வந்து பறந்து பறந்து எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் போகும். அதுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு போகும். அது எங்கே மீண்டும் அப்சல்யூட்டாக போகுதோ அந்த இடத்தை காந்தம் என்று சொல்லும். சுத்தவெளி, சுழல் அலை, விரிவலை, காந்தம், இதுதான் நான்கு எவல்யூஷனில் உள்ள பிரபஞ்ச பரிணாமத்தில் உள்ள சுத்தவெளியாக இருந்தது, பரமாணு தோன்றியது, இயங்கியது. பரமாணு ஒன்று மட்டும் இல்லை, நிறைய பரமாணு வந்தபோது கொத்து இயக்கமானது. இப்போ அணுன்னு சொல்லிச்சு, அதை பரமாணுவை காடு பார்ட்டிகள்னு விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அதை அந்த பரமாணுன்னு நம்ம சொல்கிறோம்ல, பரம அணு முதலாய் பார்வின் மீன் அனைத்தும் பம்பரம்போல் மிதந்து சுழன்று உன்னில் ஆடும் தரம் அறிவே எனும் தத்துவம் விளங்கிட்டேன்னு வேதாதிரி மகிழ்ச்சி பாடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ பரமாணு, பரமசிவம், பரம்பொருள் அப்படின்னா என்ன? பரம என்று எங்கே போட்டாலும் அதுக்கு மேலே ஒன்று இல்லை அப்படின்னு அர்த்தம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. பரம என்ற வார்த்தையை எங்கே பார்த்தீங்கன்னா, பரமசிவம், பரம பதம், பரம்பொருள், இது எல்லாமே என்ன? அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. தட் இஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ அந்த அதைத்தான் அந்த பரமாணு என்பது அணுவினுடைய சுழற்சி, அது இயக்கம், கொத்து இயக்கம். அப்போ அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் இஸ் ஸோ கால்ட் ஆஸ் மாஸ். சயின்ஸ் ஒத்துக்குதான் இல்லையா? மாஸ் அப்படின்னா ஒரு பருப்பொருள், கெட்டி பொருள், அதில் என்ன இருக்குது? ஒரு உட்டு உள்ள இரும்பு கட்டை எடுத்துக்கோங்க, அதில் என்ன இருக்குது? நிறைய அணுக்களினுடைய தொகுப்பு இருக்குது. அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள், அணுக்களினுடைய திரட்சி தான் பருப்பொருள். அப்போ அணுக்களுடைய திரட்சி கொஞ்சமாக இருக்கிறதுனா காற்று நமக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் உணர முடியுது. காற்று அடிக்குதுங்க, ஃபேன் ஓடுது, காற்று அடிக்குது. அப்போ இப்போ சுத்தவெளி, சுழல் அலை, விரிவலை, காந்தம்னு பார்த்தோம் இல்லையா? காந்தம் என்ன பண்ணுது, அலை என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம். மோதுது, பிரதிபலிக்குது, இடையேங்குது, ஊடுருவுது, அப்புறம் ஒன்றுமில்லாமல் போகிறது. எனவே காந்தம் என்றால் என்ன என்று சொன்னால், அந்த சென்ஸ் உணர்கின்ற நிலை எங்கன்னா பருப்பொருளில் அதெல்லாம் காணப்படலை. ஆனால் உயிரின மலர்ச்சி முதல் முதலாக வந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தியிருக்கேன். எங்கே வந்தது? கடலில் ஆழ்ந்த பகுதியில் அங்கே உள்ள ரசாயனங்கள் அழுத்தம் இல்லையா, நல்ல ஆழ்ந்த கடல் பரப்பு, அதுக்கேற்ப அங்கே மின்னூட்டம் பெற்ற போது, மின்னல் வந்து தாக்கிய போது அதுதான் முதல் உயிரியாக வந்தது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. நான் நடத்தியிருக்கேன் போன தலைப்பில், பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமம் நடத்தும் போது நடத்தியிருக்கேன். அதனால் இப்போ அதிகம் விளக்க வேண்டியதில்லை. இது விஞ்ஞானம் கண்ட உண்மை. அப்போ அதில் தான் முதல் உயிரி தோன்றியது என்று கண்டாங்க. இப்போ பாருங்க, நமக்கெல்லாம் முதல் உயிரி எப்படி வந்தது? முதல் ஒரு உயிர் தன்மைங்கிறது எப்போ வந்தது? எல்லாம் மரக்கட்டை தானே, உயிரற்றவை தானே, ஜடப்பொருள் தானே, எப்படியா முதல் உயிர் வந்தது? அந்தமாக உட்காந்துக்கிட்டு எனக்கு அதை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் போங்க, நீங்கள் உங்கள் பாடத்தில் படிக்கிறாங்க, என்னை மிரட்டுறாங்க. நான் சொல்கிறேன், அப்போ அதை ஆராய்ச்சியும் பண்ணி பார்த்தாங்க. கடலுடைய ஆழ்ந்த பகுதியில் மின்னூட்டம் பெற்ற போது உயிர் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கண்டாங்க. அதை லேபில் பண்ணி சக்ஸஸ் பண்ணவும் முடியலைங்கிறதையும் கண்டாங்க. ஒத்துக்கிட்டாங்க, இந்த கான்செப்டை ஒத்துக்கிட்டாங்க. சயின்ஸ் ஒத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? சரி, அப்போ அந்த உயிரினுடைய பண்பு என்னாச்சு? உயிர்னா உங்களை மாதிரி இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க ஆள் மாதிரி இமேஜின் பண்ணிக்காதீங்க. உணர்நிலை, அதான் உயிரினுடைய முதல் துவக்கம் என்ன? உணர்வு. எப்போ கேட்டாலும் சொல்லணும், தூக்கத்தில் தட்டி கேட்டு எழுப்பெல்லாம் வாய்ப்பாடு சொல்லணும்னு சொல்லுவாங்களே ஸ்கூலில். அது மாதிரி உங்களை கேட்டால் என்ன சொல்லணும்? உயிரினுடைய சிறப்பு என்ன? உணர்வு. ஏன் இது மரக்கட்டை? இதுக்கு ஒன்றும் இல்லை, எவ்வளோ தட்டினாலும் என்னான்னு கேட்க போகிறது இல்லை. ஆனால் உங்களை தட்டினா என்ன? ஏன் சார் என்ன கூப்பிட்டீங்களா கேட்க போகிறீங்க? அப்போ அந்த மோதுதலை உணர்கின்ற உணர்தல் என்ற பண்பு தோன்றியது பாருங்கள், அதுதான் உயிரினுடைய சிறப்பு.
அந்த முதல் உயிருக்கு பேர் அமீபா என்று பெயர். சரியா, அந்த முதல் உயிருக்கு என்னென்னு பேர்? அமீபா என்று பெயர். அப்போ அது வந்து ஒரு செல் உயிரின்னு விஞ்ஞானம் அதை குறிப்பிடுகிறது. அப்போ அதுக்குள்ளே மையக்கரு இருக்குது, எலக்ட்ரான் புரோட்டான் இருக்குது, இது சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் இருக்குது, சாரி எலக்ட்ரான் புரோட்டான் இல்லை சைட்டோபிள, அது உயிர் இல்லாததில்ல, பருப்பொருளில் அந்த. அப்போ வந்து அந்த மையக்கரு, அதில் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்குது. அப்போ அதுதான் ஒரு செல்னு சொல்கிறோம். அதே போல் ஒரு ஆண் செல்லும் ஒரு அண்டை முட்டையும் பெண் செல்லும் சேர்ந்து தான் ரெண்டனுடைய குரோமோசோம்ஸ், எக்ஸ்ஒய் குரோமோசோம்ஸ் இடையும் போது புதிய உயிர் மலர்கிறது என்பதை நாம் அறிவோம். அப்போ அந்த ஒரு செல் உயிரி அமீபா மறந்துடக்கூடாது. அதுதான் நீங்கள் வந்ததுக்கு முதல் காரணம். நீங்கள் வந்ததுக்கு முதல் காரணம் அமீபா வந்து இது ஒரு செல்லு மட்டும்தான். அது கண் இல்லை, மூக்கு இல்லை, காது இல்லை, நிறைய செல் கிடையாது, ஒரே செல் தான். எங்கே துகள் இருக்கோ அதை உள்ளுக்குள்ளே வாங்கி டைஜஸ்ட் பண்ணிக்குது, கழிவு வர்றதை தள்ளிடுது, டைஜஸ்ட் ஆகாதது. அப்போ அது கழிவுறுப்பு இல்லை, வாய் இல்லை, கை இல்லை, காது. சரியா, ரைட். அதே பல செல் உயிரி அமைப்பு வந்தது. அப்புறம் பரணி, பாசி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. அப்புறம் தான் கடல் வாழ் உயிரினங்கள், அதுதான் நம்ம மச்சாவதாரம்ங்கிறோம். விஷ்ணுவன் வேறு வேலையே இல்லாமல் ஒரு அவதாரம் எடுத்து வந்தார்னு கதை சொன்னாங்கல்ல, அவர் ஏதோ வேறு வேலை இல்லாமல் வரல, இறைநிலை எப்படி வந்ததுங்கிறத நமக்கெல்லாம் கதை மூலமாக சொன்னால் தானே. ஒரு பாட்டி பேரங்கிட்ட கதை சொன்னால் கேட்டுக்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் பேரன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நான் இப்போ திண்டுக்கல் போயிருந்தேன், இங்கே பேரன் என்ன கேட்குறான், என்ன தாத்தா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், அவனுக்கு என்ன வயசு? 4 முடிஞ்சு 5 வயசு. ஹார்ட்டுக்கும் இன்னொன்று என்ன, பிரெயினுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான் பாருங்க. 4 வயசு பையன் கேட்குறானுங்க, நீங்கள்லாம் இப்படி கேட்டிருக்க மாட்டீங்க. ஆ, ஹார்ட்டுன்னா என்ன, மூளைன்னா என்ன அப்படிங்க? ஹார்ட்னா தம்பி அன்பு வெளிப்படுகின்ற இடம் ஹார்ட்டு. ஆ அப்படின்னு, ஏன்னா அன்பு தானே இப்படி சின்னம் காட்டுறாங்க எங்கே பார்த்தாலும் வேற, அதனால் அதை சொல்லி ஆகணும். சரி, அன்பு தான் ஹார்ட்டு. சரி, சிந்திக்கிறேன்ல, இப்போ வந்து இப்படி செஞ்சால் அப்பா அம்மா திட்டுவாங்க, இப்படி செஞ்சால் செய்யலான்னு சொல்லுவாங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுது இல்லையா, அதுதாயா பிரெயின் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சீர்தூக்கிறது தான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளவு தூரம் நீங்களாம் கூட ஒழுங்காக கடவுளை பற்றி கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க உங்கள் பெரியவங்ககிட்ட. இன்றைக்கி பிள்ளைங்க இப்படி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ உஷாராகி இந்த தத்துவம்லாம் புரிஞ்சிருந்தால் தான் அவங்களுக்கு கடவுள் தத்துவத்தை நம்ம சொல்ல முடியும். எனக்கு கடவுள் தத்துவம் தெரியும், உனக்கு வாடா சொல்கிறேன்னு ஒன்றையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் போல்டு ஆகிறதுக்கு தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு. சரியா, ரைட். இப்போ இணைப்பில் இருக்க எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ இந்த உணர்தலை தான் பஞ்சதன் மாத்திரை என்று சொல்லப்படுகிறது. அது என்ன, அது அழுத்தத்தினால அது தொடு உணர்வாக கருது உணர்ந்தது. அப்புறம் காற்றிலே வந்த அலை மோதி உணரப்பட்ட போது அது செவி உணர்வாக வந்தது, கேட்டல் என்ற உணர்வு. கண் என்ற புலன் மூலமாக கண்டபோது ஒளியின் மூலமாக அது வந்து பர்செப்ஷன் ஆனது. பஞ்சபூதங்களில் விண், காற்று, வெப்பம் இல்லையா. வெப்பம்ன்றது நெருப்பு, நெருப்பினுடைய பண்பு ஒளி, ஒளியை உணர்கின்ற கருவி கண், கண்ணினுடைய உணர்வு பார்வை. இந்த வரிசை உங்களுக்கு தெரியணும். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு இமேஜின் பண்ணிக்கோங்க. மூக்கு, வாய், சுவை உணரும் கருவி, மண், தண்ணி, பஞ்சபூதங்களையும் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், மனம் என்று 5 அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், வாசனை. இந்த பஞ்சபூதங்களும் தன்மாற்றம் பெற்று உயிரில் இங்கே பர்செப்ஷன் ஆன போது இதுதான் 5 senses. மெய்யுணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, கேட்டல் உணர்வு, பார்வை உணர்வு. 5 பஞ்சபூதங்கள் இங்கே வந்துருச்சு இல்லையா, ரைட். இப்போ தான் நாம் என்ன பண்ணுறோம், 4 சொன்னேன் இல்லையா முதல்ல, மறந்துடாதீங்க. 4 சொன்னேன் என்னென்ன, சுத்தவெளி, சுழலலை, விரிவலை, காந்தம். 4 சொன்னோம் இல்லையா. இப்போ 5வதாக என்னென்னா, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம். இப்போ 5 4 எத்தனை ஆச்சு, 9. அடுத்தது அதுதான் மனம்.
ஏன்னா விலங்குகளுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை, அது யோசிக்காது. பெருசாக உட்காந்துக்கிட்டு யாரை கவுத்தி நம்ம ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு யோசிக்காது. அதனால் மனிதனுக்கு மட்டும்தான் என்ன இருக்குது, மனம் இருக்குது. நேற்று என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு சோத்துக்கு நான் இன்றைக்கி தயார் பண்ண, நீங்கள் என்ன வேதாந்தம் பேசிகிட்டு இருக்கீங்க. இது சோமசந்தத்துக்கு வேறு வேலையே இல்லை போல, பாடம் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு நான் போய் சில்லறை பிடிக்க வேண்டாமான்றாங்க. பல பேர் என்னை பார்த்து கோவப்படுறாங்க, என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு அப்படி. நான் சொன்னேன், ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 நாள், 7 × 24 164 மணி நேரம், அதில் 1 மணி நேரம் எனக்காக ஒதுக்கிடுங்க ஆன்மீகத்துக்கு, இந்த சிந்தனைக்கு தேவைதான். மற்ற நீங்கள் அந்த எல்லா நேரங்களையும் நீங்கள் உங்களுக்காக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அது மாதிரி அன்பர்களே, இந்த அணு காந்த அலை பதிவை பற்றி கண்டபோது தான் அணுசக்தியாக, புரியுதுங்களா, அணுசக்தியாக கருதப்பட்டது. இந்த அணுசக்தி என்று சொல்லக்கூடியது இன்றைக்கி விஞ்ஞானம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேருண்மை என்பதை நாம் அறிவோம். அப்போ அந்த அலைன்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த அலை தான் டிவியில் வருது. அங்கே கிரிக்கெட் விளையாடுறான், அந்த நாட்டில் சேட்டலைட் போகுது, காந்த அலையாக மாறுது. இங்கே நம்ம டிஷ் ஆண்டனாவுக்கு வந்து டிவியில் தெரியுது, உடனுக்குடன் தெரிகிறது. இப்போ இது பெரிய கண்டுபிடிப்பு, ஒரு ஆற்றல்னு ஒத்துக்கிறீங்க இல்லையா. அதே போல் நம்முடைய மனம் இந்த குறிப்பிட்ட வேவில் போனால் அந்தந்த சேனலை பார்க்கலாம், எந்த வேவும் இல்லாத நிலைக்கு நாம் போனால் கடவுள் என்ற பேராற்றல் நிலைக்கு நாம் போகலாம். பாருங்கள் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க நம்ம பெரியவங்கன்னு பாருங்கள். ஏன்னா மனமாகவே ஓடிக்கிட்டுருக்கேன் மனிதன், என்ன பண்ணுறான், மனமாகவே ஓடிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் உங்களை விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு ஒரு வேலை இருக்குது, நாளைக்கு ஒரு வெளியூர் போகணுமே, அடுத்த மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா வேணுமே, அடுத்த வருஷத்தில் ஒரு கல்யாணம் இருக்குது, இப்படின்னு ஏதாவது ஒரு கணக்கு போட்டுட்டு இந்த மனம் என்ன பண்ணிக்கிட்டுருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மனம் என்ன பண்ணுது, மனம் ஓடுறது இயல்பு தான், அதை விட்டுரு. ஆனால் விஷயம்னு வரும்போது அது சீர்தூக்கப்படுகின்ற போது அறிவாகிறது. அந்த மனம் என்ன பண்ணுது, சீர்தூக்கப்பட்ட போது இது வேணுமா இது வேண்டாமா, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது. இப்போ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்தது பாருங்கள். அப்போ அந்த மனமே அதன் உயர்நிலை அறிவாகிறது என்பதை நாம் அறிவோம், புரியுதுங்களா. அதனால்தான் இந்த விண்ணுன்னு பார்த்தோம், விண்ணுங்கிறது அதுக்கு பேர் ஏன் இப்படி வந்ததுன்னு கேட்டால், இந்த ஒன்றானவன் இரண்டானவன் சொன்ன இல்லையா, அதை விண்டதால் அதற்கு விண் என்று பெயர், விண்டதால் அதற்கு விண் என்று பெயர், புரிஞ்சுக்கோங்க. அதனால்தான் பாரதி பாடுறார், எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாரதியும் பாடுகிறார், புரியுதா. அதனால் வெளி சுழல், சுழலில் தள்ளல் கொள்ளல், அது விண்துகள் ஈத்தர் என்று சொல்லக்கூடியது பரமாணு, அணுக்களினுடைய கூட்டு, அணுக்களினுடைய கூட்டுக்கு மேலே அது விண்துகள் தாண்டி கூட்டத்திலிருந்து மூலக பொருள்கள் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது, அதிலிருந்து வேற ஒன்று பிரித்து எடுக்க முடியாது. மூலகம் வந்தது, அதுக்கு மேலே அதுக்கு அணு எடை உண்டுன்னு கண்டுபிடிச்சாங்க, அதுக்கடுத்து பேரணு என்று பெயர். அப்புறம் வந்து அணுக்களினுடைய திரட்சி, அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிக்கல், இப்போ இந்த பயனாக இருக்குன்னா இதில் அணுக்களினுடைய திரட்சி தான் இப்படி ஒரு வடிவம் பெற்று இருக்கிறது என்பது, புரியுதுங்களா. ஆகையினால இப்போ அர்த்தநாரிக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். அர்த்தநாரீஸ்வரர் ஆண் பாதி பெண் பாதின்னா அது எப்படி ஆண் பாதி பெண், இப்போ அவங்க கேள்வி கேட்டாங்கன்னு வைங்க, கடவுள் இல்லைன்னு சொல்கிற கூட்டம், அது எப்படி ஆண் பாதி பெண் பாதி இருக்கும், உள்ளுக்குள்ளே உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும், மாறி மாறி இருக்குமா, இப்படியெல்லாம் அவங்க பொருந்தாமல் சிந்திப்பாங்க. நமக்கு சத்துவம் தெரியும், எங்கேயும் சிவமும் உண்டு சக்தியும் உண்டு, சிவமும் சக்தியும் இல்லாத இடம் இல்லைங்கிற தத்துவம் நமக்கு தெரிகிறது. அதே போல தான் பிரணவம் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். பிரணவம் என்பதை காந்த தன்மையை குறிப்பிடுவதற்காக பிரணவ தேகம் என்று சொன்னார்கள். கருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், ஸ்தூல தேகம் குறிப்பிடுகிறவங்க எடுத்துக்கோங்க, ஸ்தூல தேகம், சூக்கும தேகம், காரண தேகம் என்று மூன்று இருக்கு. இந்த காரண தேகம்ன்றது தான் பிரணவ தேகம், பிரணவ தேகம்ன்றது தான் காந்த உடல் என்று சொல்லக்கூடிய வாய்க்கலாம், காந்த உடல் என்று சொல்லக்கூடிய வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்ததுனால உங்கள் கால் அட்டன் பண்ணி உட்காரு, இப்படி வாங்க, புரியுதுங்களா. அப்போ இதை தான் காரண உடல் என்று சொன்னார்கள். பிரணவ தேகம், பருவுடல், நுண்ணுடல் உயிர், மூன்றாவது காந்த உடல். அப்போ காந்தம்னா என்னன்னு கேட்டால், நம்முடைய உடல் உயிரினுடைய வெளிப்பாடு அலையாக வந்து
அந்த அலை என்ன பண்ணுது? பெர்செப்ஷன், உணருது. புலன்கள் மூலமாக அந்த அலையை மோதி உணருது. இந்த உணர்வு தான் பதிவாயிட்டு உங்களுக்கு எனக்கு இந்த ருசி பிடிக்கும், இந்த பூ பிடிக்கும், இந்த காட்சி பிடிக்கும், இந்த ஒலி பிடிக்கும்னு நாம் எல்லாம் இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுட்ருக்கோம். எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு பேர் பதிவுகள்னு பேர். இப்போ என்ன பண்ணுறா மனுஷன், பதிவு வழி வாழ்க்கையாகவே ஓடிக்கிட்டு இருக்கான். எனக்கு காப்பி தான் பிடிக்கும்ன்றா ஒருத்தன், இன்னொருத்தன் இல்லைங்க எனக்கு டீ தாங்க பிடிக்கும்ன்றான். அப்போ இது மாதிரி நிறைய பிடிக்கும் பிடிக்காத வச்சுருக்கோம். எவ்வளோக்கெவ்வளோ எனக்கு இப்படி தான் நடக்கணும், எனக்கு இது தான் வேணும், இது வேண்டான்னு நாம் டிஃபைன் பண்ணி நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம கன்ஜெக்டடாக மாறிக்கிறோம், இருக்கிறதுக்குள்ளே வந்துடுறோம். அப்போ இந்த நிபந்தனைகள்லாம் கொள்ளாத மனமாக வச்சுக்கிறது எப்படிங்கிறது தான் ஆன்மீகத்துக்கு வந்தால் நம்ம கற்றுக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஆகையினால இப்போ இன்ப துன்ப அளவு முறைகள் மாறும்போது மீறும்போது எழும் பொருத்தமில்லா உணர்ச்சியே தான் துன்பமாயும். அதுக்கு என்னன்னு கேட்டால், நம்மக்கிட்ட காந்தம் இருக்கு இல்லையா உடம்பில், இப்போ என்ன பார்த்தோம், சுத்தவெளி, சுழலலை, விரிவலை, காந்தம், அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், மனம் வரைக்கும் பார்த்தோம். இந்த பத்தும் சேர்ந்தது தான் காந்த தத்துவம். அதை நான் விளக்கி முடிச்சிட்டேன், ஒரு வழியாக விளக்கி முடிச்சிட்டேன். இப்போ விளங்கலைன்னா அதை நீங்கள் மீண்டும் யார் வேணாலும் கேள்வி நேரத்தில் கேளுங்க, சரியா? 7 மணிக்கு மேலே கேள்வி நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். புதுசாக வந்தவங்க கேட்டால் நான் விளக்க முடியாது, ரைட்டு? ஆகையினால சரியா, இப்போ இந்த ஆற்றல் களம், இந்த உயிரில் ஆற்றல் குறைவுபடுகிற போது அது பசியாக டயர்டாக இருக்குது. உடனே அதை எதையாவது பிடிச்சி உள்ளே போட்டு அதை டேலி பண்ணிக்க பார்க்குது, உண்டா இல்லையா? அப்போ அது தேடுது. அந்த பசி உணர்ச்சி தான் என்ன பண்ணுது, இந்த உயிரை ஏந்திச்சு போய் எதாவது வேட்டையாட சொல்லுது, ஒரு ஹோட்டலுக்கு போய் டோக்கன் வாங்கி சாப்பிட சொல்லுது. இதெல்லாம் எதனுடைய வேலை, புரியுதுங்களா? அந்த உடலில் உள்ள இயக்கம் குறைவுபடும் போது அது ஒரு உணர்வாக மாறுகிறது, அது இந்த உயிரை உந்தி தள்ளுகிறது. இந்த உயிர் என்ன பண்ணுது, ஒரு வேட்டைக்கு போகுது, இல்லை ஒரு டீ கடைக்கு போகுது சாப்பிட்றதுக்கு, இல்லை வீட்டில் அடுப்பாங்கிறக்காவது அட்லீஸ்ட்டு போகுது. என்னம்மா இருக்குது எனக்கு பசிக்குது கூடு அப்படின்னு இது எழுச்சி. இப்போ அதே எழுச்சி இங்கே திணிவு நல்லா பலமாக இருக்குதுன்னு வைங்க, இப்படி உட்காந்து எதுவுமே கேட்காம பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். லைனில் நீங்கள் ஒரு இங்கே ஒரு 12, 13, 14 பேர், இங்கே எத்தாப்பில் ஒரு 10 பேர் அழகாக உட்காந்து பாடம் கேட்குறீங்கன்னா அடுத்த வேளை சோத்துக்கு பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போகலான்னு நீங்கள் உட்காந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு போனால் சோறே கிடைக்காது, போய் சம்பாதிச்சு தான் சாப்பிட முடியும்னு வச்சுக்கோங்க, அப்போ பாடம் கேட்க வேண்டாம். இதுதான் வள்ளலார் புரிஞ்சுக்கிட்டாரு, முதல்ல பசிக்கிறவனுக்கு சோத்தை போடுன்னாரு வள்ளலார், அப்புறம் கொஞ்சம் ஆன்மீகம் கேட்கட்டும்னு. நம்மளால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டால், பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சோத்துக்காக காசுக்காக அதுக்கு ஏங்கிறதே வேலையாக வச்சு பண்ணிவிட்டு 40, 50, 60 கசில் திரும்பி பார்க்குறான்னு அவன் என்ன பிறந்து என்னையா ஓடிக்கிட்டு இருந்தேன், துட்டு 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 துட்டுனே ஒன்னே நான் அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு என் லைஃப் என்னையா இப்படி ஓடி போச்சுன்னு அப்போ தான் சிந்திக்கிறான். அதனால் 60 வயசுக்கு மேலே கடவுளை தேடுற விஷயத்தை பற்றி நாம் பேசலை. 25 வயசில் கடவுளை புரிஞ்சுக்கிட்டு தன்னை அறிந்து தலைவனை அறிந்து இறையுணர்வு பெற்றவர்கள் யாரோ அவர்கள் தன்னை திறமாக நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் பெறுவார்கள். அதுக்கு தான் யோகம், தியானம், மெடிடேஷன் எல்லாமே. புரியுதுங்களா? ஆகையினால நண்பர்களே, இப்போ அந்த இருப்பு என்பது சிவம்னு பார்த்தோம், அதுக்கு எல்லையே இல்லை. ஏன்னா அது எங்கே இருக்குது எங்கே இல்லைன்னே சொல்ல முடியாது. அது கூட கைவில்லியனவன் இந்த பாடலில் வருது, சுவரிடை வெளிபோல் யானை சொரூப சுபாவமானேன்னு பாடுறாங்க தாண்டவராய சுவாமிகள். அதனால் சுவற்றுக்கு இடையிலையும் ஒரு வெளி இருக்கா இல்லையா? நம்ம சொல்கிறோம் அது கட்டி பொருள், அது ஃபுல்லாக செவரு வச்சு கட்டியிருக்குன்றோம், அதுக்கிடையிலையும் ஒரு வெளி இருக்கா இல்லையா? அதுபோல் மேலே இருக்க வெளி அது மகாகாசம், இது பூதாகாசம். இங்கே உட்காந்து நீங்கள் ஒடுங்கி நின்று உங்களுக்குள்ளே தன்னை உணர்ந்து அது அமைதியாக நிற்கும்போது, இல்லை தூங்கும்போது, ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போகும்போது, இல்லை துரியத்துக்கு போகும்போது, தெரியாததுக்கு போகும்போது, இதுவும் அங்கே தன்னுடைய இருப்பாகிய சிவத்தில் போய் லயமாகிறது. இது சித்தாகாசம். எனவே சித்தாகாசம் நம்மிடத்துலேயே இருக்கிறது, பூதாகாசம் பூத பொருள்களில் இருக்குது, மகாகாசம் பறந்து விரிந்து பிரபஞ்சம் சூழ்ந்து பெரிய இயக்கமண்டலம் சூழ்ந்து இதெல்லாம் மிதந்து உருண்டு உன்னிலாடும். இவ்வளோ பெரிய பூமி எது சார் தாங்கிட்டு இருக்கு? உடனே சார் சொல்லுவார், ஆதிசேஷன் ஒரு பாம்பு
அது தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தை இல்லையா. அது புராணங்களில் கதைகளில் சொன்னது. அந்த இந்த கதையெல்லாம் இப்போ நாம் நம்ப மாட்டோம். ஏன்னா பூமி என்ன பண்ணிகிட்டு இருக்கு, பந்து போல இந்த பெருவெளியில் மிதந்து உருண்டு உன்னிலாடும் தரம் அறிவே. அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய பேராற்றல் எங்கும் இருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுகிறதே ஒன்று, இது எதுன்னா இதுதான் காட், இதுதான் கடவுள், இதைத்தான் இந்த தரம், இதைத்தான் அறிவுன்னு சொல்லுவோம். அறிப்பா அறிவே தெய்வம். அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க, அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம் அஞ்சுவதேன். இது கொஞ்சம் உங்களுக்கு வைடு சப்ஜெக்ட்டு, அப்புறம் பேசிக்கலாம். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம். அப்போ தெய்வம் எது, நம்ம உள்ள இருக்கின்ற அறிவு. அதைத்தான் அந்த அறிவைத்தான் அறிவே தெய்வம் வேதாதிரி மகிழ்ச்சி சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்கு. ஏங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கா கொஞ்சமாக அதுன்னு கேட்குறோம் இல்லைங்களா. என்ன கேட்குறோம், இப்படி நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கான்னு கேட்டோம். இந்த மனசாட்சி தாங்க உணர்தல், ஜஸ்டிஃபை பண்ணி உணர்தல் தான் மனசாட்சி. நிறைய பேர் என்ன பண்ணுறா, அது மேலே மண்ணை போட்டு மூடிக்கிட்டு தாய் விஷயத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கான். அதுதான் ஆணவம்னு பேர். ஆணவத்தோடு இருந்தால் கடவுள் கண்ணுக்கு தெரியாது, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆணவத்தோடு இருந்தால் கடவுள் கண்ணுக்கு தெரியுமானா, தெரியவான்னு சொல்லுங்க பார்ப்போம். தைரியம் இருந்தால் சொல்ல முடியாது. எனவே மரத்தை மறைத்தது மாமதயானை, மரத்தில் மறைந்தது மாமதயானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். திருமந்தனம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மரம் மரத்தினால் செய்யப்பட்ட யானை இந்த கவியில் தான் வருது. அதை யானைன்னு பார்த்துட்டு ஒரு குழந்தை என்ன பண்ணுது, ஐ யானை அப்படிங்குது யானைக்கு. அந்த அந்த குழந்தைக்கு அந்த சிற்பம், மர சிற்பம் யானையாக தெரிகிறது, ஐ யானை சொல்லுது. அப்போ யானையாக பார்க்கும்போது இல்லை, ஆனால் அவர் போகிறாரு ஐயா, அவருக்கு மரங்களை பற்றி நுட்பம் விஞ்ஞானமெல்லாம் தெரியும், ஒன்று மேக் பண்ணுறது ஆச்சாரிங்கிற மாதிரி. அப்போ அவர் போய் என்ன பண்ணுறாரு, அதை பார்த்துட்டு நல்ல மரம் கடைஞ்செடுத்த அருமையான இந்த மரத்தில் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் அதை மரமாக பார்க்குறாரு, இந்த குழந்தை அதை யானையாக பார்க்குது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் இந்த உலக பொருள்களை பார்த்துட்டு கண்ணுக்கு கூடு காதுக்கு கூடு வள்ளலாரே பாடுறாரு என்ன சொல்கிறாரு, வாய்க்கிங் இனிய உணவெங்கே, காதுக்கு இனிய இசை எங்கே என்று அலைந்து கொண்டே இருக்கிறாயே, உன்னையெல்லாம் எப்பயா திருத்துறதுன்னு வருத்தப்பட்டுலாம் பாடிட்டு போயிருக்காருங்க. அது மாதிரி அப்போ பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைந்தது பார்முதல் பூதம் என்று சொல்லுவார். அப்போ இதுக்கெல்லாம் உள்ளே உள்ள பேராதார சக்தி என்பது எங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கே இருக்குது, எங்கே இருக்குன்னா நம்மளும் இருக்கிறது, நம்மளும் இருக்கிறது அறிவாக இருக்கிறது. அறிவுக்கு முதல் நிலை மனம், மனத்தின் முதல் நிலை காந்தம். அப்போ அதனால தான் காந்தம் தான் எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ காந்த தத்துவத்தை ஓரளவுக்கு விளக்கியிருக்கேன் சரியா. சரி, இப்போ இந்த காந்தத்தை தான் என்ன சொல்கிறாங்க, கைராசி அப்படிங்கிறோம், கைபாகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தொட்டது துலங்குன்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்னென்னு கேட்டால் ஒருத்தன் பார்த்து தான் திருஷ்டிப்பட்டுடுச்சுன்னு சொல்கிறோம். இந்த மன அலையும் காந்தமும் எழுச்சியும் அலையும் தான், அதை நம்ம இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம். அப்போ இதுக்கு காப்பு என்னங்க அப்படின்னு, அருட்காப்பு இருக்குது இல்லையா. சரி, அருட்காப்பு என்ன சொல்லுது, ஆட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களையும் எல்லா இடங்களையும் எல்லா தொழில்களையும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாக அமையுமாகனு நம்ம சுற்றி ஒளிவட்டமாக பேராற்றலின் நினைவுகள் எதுவும் உங்களுக்கு பாதிக்காதுங்கிறாங்க மகர்ஷி சரியா. ஆனால் அருட்காப்பம் போட்டுக்கிட்டு இல்லை, ஒரு பக்கம் அதில் ஏதாவது ஓட்டக்கிட்டே இருக்குமா, வேதாதி மகர்ஷி சொன்ன அருட்காப்பில் அவங்க பண்ணுற கேடு என்ன வந்து என்ன தில்லி சூன்யம் என்ன வந்து வேலை செஞ்சிருப்போன்னு பயந்தோம்னா நம்ம அருட்காப்பு பலகீனமாக போயிடும். நான் நினைக்கிறது நடக்கும், எனக்குள்ளே இறையாற்றல் இருக்குது, எனக்கு கடவுள் உதவி செய்வார். அப்போ நம்பிக்கை, அங்கே நம்பிக்கையும் ஒரு சார்ந்த கடவுள் சார்ந்த விஷயமாகிறது, புரியுதுங்களா. ஆகையினால அன்பர்களே, இப்போ பொருள் என்று சொல்லக்கூடியது பொருள் அல்ல என்ற ஒரு விஷயம். எந்த பொருளையும் பிரிச்சுக்கிட்டே வர்றோம், பிரித்தா கடைசியில் என்ன இருக்குது, அணு. அணுவுக்குள்ளே என்ன இருக்குது, சுழற்சி இருக்குது, மையக்கரு. அந்த மையக்கருங்கிறது என்ன, சுழற்சி. அந்த சுழற்சியை நீக்கிட்டோம்னா ஒன்றும் இல்லை. அப்போ எல்லா பொருள்களுமே அணுக்களுடைய திரட்சியை காலப்போக்கில் இந்த கட்டை என்னாகும், இரும்பு என்னாகும், எல்லாமே டிமேஸ் ஆகிடும். அப்போ நாம் பார்க்கக்கூடிய ஏதாவது நிலையாக இருக்கக்கூடியதா, நீங்களும் நிலை இல்லை, நானும் நிலை இல்லை, பிறந்து வந்த பின்னால் எல்லாருக்குமே
டுண்டு நொக்கணக்கு டுண்டு நொக்கணக்கு. உனக்கு ஒரு நாளைக்கு உண்டு, உனக்கு ஒரு நாளைக்கு உண்டுன்னு நம்மளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், நான் யார் தெரியுமான்னு இங்கே ஈகோவில் ஆடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஈகோவை விட்டுட்டு இந்த இறைநிலையோடு நாம் நிற்கிற போது இந்த ஒரு விளக்கம் நமக்கு, இறை விளக்கம் என்று சொல்லக்கூடியது, பேராற்றலோடு தொடர்பு கொள்வதற்கு தான் தவம், மெடிடேஷன், தியானம் என்று சொல்லக்கூடியது அன்பர்களே. ஆகையினாலே தான் இந்த கூட அருணகிரிநாதர் பாடுற ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சமர நெஞ்சமதில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். அந்த அப்படியே சொல்லிகிட்டே வரும்போது என்ன சொல்கிறாரு, ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும்னு பாடுறாரு. ஆறு முகம்ன்றது என்னன்னு கேட்டால் அதனுடைய தாத்பரியம் தத்துவம் காந்தன் கந்தன் காந்தம். இப்போ பேசின காந்த தத்துவம் தான் முருகனுடைய விளக்கம். அது அருணகிரிநாதர் தெரியாமல் பாடினது. இப்போ வேதாதிரி மகர்ஷி காந்தத்தை பற்றி விஞ்ஞான ரீதியாக நமக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இப்போ இதையே புரிஞ்சுட்டு அந்த இறைநிலை வேகமற்றதுன்னு சொன்னேன் இல்லையா, ஆதாரம் என்ன சார், இன்னும் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிறீங்க அப்படின்னு அந்தம்மா என்னை வெளியே போக விடாமல் இப்போ பிளாக் பண்ணி கேள்வி கேட்பாங்கன்னு தெரியுது. அதுக்கு நான் சொல்லலைங்க, சிவபுராணம் சொல்லுது, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. என்ன அர்த்தம், வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் சிவன். சிவனிடத்தில் என்ன இல்லை, வேகம் இல்லை, சக்திகிட்ட தான் வேகம் இருக்குது. எல்லா எனர்ஜியும் அலையாக போயிடுச்சுன்னு வைங்க, அவங்க என்ன பேசி அழுத்து போய் உட்காந்துட்டேன் என்னன்னு கேட்டால், இந்நேரம் எனர்ஜெட்டிக்காக பேசிக்கிட்டு இருந்தாருங்க, இப்போ சக்தியே இல்லாமல் அப்படியே சிவனேன்னு உட்காந்துட்டாருன்னு சொல்கிறேன். இப்போ என்ன அப்போ ஏக்கம் இல்லாமல் போனால் அதுக்கு பேர் சிவம்னு புரியுதா இல்லையா, அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு பேச முடிஞ்சு நான் பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் கூட அரை மணி நேரம் பேசுவேன், ஆனால் காலங்கிறது இன்றைக்கி தலைப்பு முடிக்கணும். அதனால் இதுக்கு மேலே பேசுனா யாரும் கேட்க வர மாட்டாங்க, முக்கால் மணி நேரத்துக்கு மேலே பேசுறது வேஸ்ட்டு, தெரியுதுங்களா. ஆகையினால அன்பர்களே, இந்த அலை போய் மோதி அதை உணர்ந்த போது உயிர்கள், அதுதான் உணர்ச்சின்னு பேர். அலைன்னு பார்த்தோம் இல்லையா, அலை போய் மோதி பர்செப்ஷன் உணர்ந்த போது அதை தான் உணர்ச்சின்னு சொல்லுவோம். சொன்னல இதை தட்டுறேன் என்னான்னு கேட்காது, அவங்கள வந்து தட்டுறேன், ஏன் சார் கூப்பிட்டிங்களா என்ன விஷயம், அப்போ வந்து அங்கே பர்செப்ஷன் உணர்ச்சி தான் அங்கே தடையாக இருக்கிறது. சரி, அப்போ பிரம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னு மகர்ஷிட்ட கேட்டேன். பிரம்மஞானம்னு ஒரு டாபிக் நடத்தினாங்க, அதில் எப்படி இருக்குன்னு விளக்கம் சொன்னாங்க. கல்லுக்குள் சிற்பம் போல இருக்கும், நாம் இறைநிலை இருக்குது கல்லுக்குள் சிற்பம் போல. ஒரு கல்லை தேர்ந்தெடுக்கிறான் சிற்பி, அதில் வேண்டாத பகுதியெல்லாம் காய்ச்சிக்கிட்டே வர்றான், நல்லா கவனிக்கணும். வேண்டாததெல்லாம் நீக்கினா அதில் என்ன இருக்குது, ஒரு தெய்வம் வடிவம் இருக்குது. இல்லை என்ன சிற்பத்தை இவன் கொண்டு வரானா அந்த வடிவம் அங்கே இருக்குது. அப்போ தேவையில்லாதது நீக்கினா அதுக்குள்ளே அந்த சிற்பம் ஏற்கனவே இருக்குது. அதுபோல் கல்லுக்குள் சிற்பம் போல் எல்லா பொருளையும் இறைநிலை இருக்குது, ஆனால் நாம் நான் நான் ஈகோவில் நினைக்கிறதுனால அவன் அறிகிறது இல்லை. இந்த நான் போனால் அவன் விளங்குவான், நான் போனால் அவன் விளங்குவான். கடவுள்கிட்ட போகிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு டோல்கேட் போட்டு வச்சுருக்காங்க. கடவுள்கிட்ட போகிறதுக்கு வழி சொல்லணும் அவங்களுக்கெல்லாம், கடவுள்கிட்ட போகிறதுக்கு ஒரே ஒரு டோல்கேட் போட்டிருக்காங்க. அங்கே போய் நான் யார் தெரியுமா, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், அதுவாக்கம் இதுவாக்கம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், செல்லாது, இதெல்லாம் அங்கே போய் செல்லாது. புரியுதுங்களா, கடவுள்கிட்ட போய் இந்த கேள்வியெல்லாம் செல்லாது. அப்போ அங்கே என்ன ஆகணும், நான் இல்லாமல் போனால் தான் கடவுள் தெரியும். அப்போ ஆனால் உலகத்தில் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய நான் வச்சுக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேண்டாம், இது பிடிக்கும் இது பிடிக்காது, இதெல்லாம் தான் நம்மளை தடையாக வைத்திருக்கிறது என்று சொல்லி இந்த இனிய மாலை போதிலே ஒரு காந்த தத்துவம் பற்றிய சிறந்த விளக்கத்தை உங்களோடு கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது, நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிறைவு மகிழ்ச்சி.